அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐயப்பந்தாங்கல்ல ஒரு ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி ஐயப்பந்தாங்கல்ல ஆயில் மில் ரோட்டில் இருக்குது. ஆயில் மில் ரோடுங்கிறது இப்போ கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா ANE சாலைன்னு இருக்கும், அதாவது ANE ஏழுமலை சாலை அப்படின்னு இருக்கும். அது ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே நேர் எதிர்புறத்தில் இருக்குது, ஆப்போசிட் சைடில் இருக்குது. இது ஐயப்பந்தாங்கலை பொறுத்த வரைக்கும் ஐயப்பந்தாங்கலில் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ரோடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த ஆயில் மில் ரோடுன்னு சொல்கிற ANE ஏழுமலை சாலை தான். இந்த ANE ஏழுமலை சாலையில், அதாவது இந்த ஆயில் மில் ரோட்டில் ப்ராப்பர்ட்டி வேணும்னு நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த ரோட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் வர்றதும் ரொம்ப ரேர் தான். அதுலேயும் நல்ல பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப 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 ரேராக தான் வரும். அப்படியே வந்தாலும் விலை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். பட் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இது நிச்சயமாக ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி. காலி மனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நல்ல பெரிய சைஸ் ப்ராப்பர்ட்டி. பட் இதில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரெண்டு விஷயம். ஒன்று, இது நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. இன்னொன்று, இதோடைய ப்ரைஸு. அது என்ன ப்ரைஸுங்கிறதையும் நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இது 4576 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. 64 அடி ஃப்ரண்டேஜ், 30 ஃபீட் வைட் ரோட்டில் இருக்குது, நார்த் ஃபேஸிங்காக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூப்பர் லேண்ட் வந்திருக்கு. இதில் வந்து ஒரு பெரிய பங்களா கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம், இல்லை ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி நீங்கள் வாடகை கூடுற மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு பில்டர்ஸு வந்து இதில் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணலாம். ஆயில் மில் ரோட்டில் அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணால், ஃப்ளாட்ஸ் கட்டி சேல் பண்ணால் எவ்வளோ வேகமாக விற்குங்கிறது இந்த ஏரியாவில் பில்டிங்ஸ் கட்டுற பில்டர்ஸ் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர்வான ஒரு ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். தெரியாதவங்களுக்காக நான் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குங்கிற லொக்கேஷனை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வழியை நான் உங்களுக்கு முழுசாக காட்டுறேன். அதாவது ஒன்று வந்து ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் நீங்கள் போரூர்லேருந்து வரும்போது பஸ் ஸ்டாண்டு முன்னால் யூ-டர்ன் போட்டு லெஃப்டில் திரும்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் மில் ரோட்டுக்குள்ளே வருவீங்க. அந்த ஆயில் மில் ரோட்டில் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா சிறுநிவாசா கல்யாண மண்டபம்னு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தை ஒட்டி லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா அந்த ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ராப்பர்ட்டியும் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டிடுறேன். இதுக்கு கூகுள் லொக்கேஷன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, அவ்வளோ ஈஸியாக நீங்கள் இதுக்கு வரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஐயப்பந்தாங்கல்ல ரொம்ப முக்கியமான ப்ரைம் ஏரியாவில் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு கூகுள் லொக்கேஷன் தரணும்னு கூட அவசியம் இல்லை. இருந்தாலும் வெளி ஏரியாவிலேருந்து வர்றவங்களுக்காக நான் கூகுள் லொக்கேஷனையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கோங்க. இந்த வழியும் நான் அந்த வீடியோவில் முழுசாக காட்டிடுறேன். அதே போல் நான் இன்னொரு வழியும் உங்களுக்கு காட்டிடுறேன். இன்னொன்று எங்கன்னா சவிதா டெண்டல் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, சவிதா டெண்டல் காலேஜ், அரவிந்த் ஹாஸ்பிட்டல், டிமார்ட்டெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த ரோட்டிலேருந்து நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றதை விடவும் இங்கேருந்து, அதாவது அரவிந்த் ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்றது இன்னும் கொஞ்சம் பக்கமாக இருக்கும். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரியான டிஸ்டன்ஸ் தான். அதை விட இதுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஐயப்பந்தாங்கல்ல ஆயில் மில் ரோட்டில் வர்றவங்களுக்கு, ஆயில் மில் ரோட்டில் ப்ராப்பர்ட்டி தேடுறவங்களுக்கு இன்னொரு ஃபெமிலியர் லேஅவுட் பற்றி சொன்னால் தெரியும். அதாவது அசோக் நந்தவனம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அது அங்கே இருக்கிற ஒரு ஒரு ஃபெமிலியரான ஒரு ரெசிடென்சியல் ஏரியா, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா. அதுக்கும் பக்கத்துலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து ஆயில் மில் ரோட்டில் போகும்போது நீங்கள் அசோக் நந்தவனம் வரைக்கும்லாம் போக தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே வந்து லெஃப்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் வீடு பங்களா கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை கமர்ஷியலாக இதில் ஏதாவது கல்யாண மண்டபம் மாதிரி நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகும். இதில் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதோடைய ப்ரைஸு. ஆயில் மில் ரோட்டில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்குன்னு தெரியும். நான் அந்த ப்ரைஸை கடைசியாக சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியுடைய டைமென்ஷன்ஸை நான் உங்களுக்கு தெளிவாக காட்டிடுறேன், பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலாக ரெண்டு பிளாட்டாக இருக்குது. ஒரு பிளாட் பார்த்தீங்கன்னா 2264 ஸ்கொயர் ஃபீட்டு, இன்னொரு பிளாட்டு 2312 ஸ்கொயர் ஃபீட்டு. ரெண்டுமே 32 அடி ஃப்ரண்டேஜோடு இருக்குது, அதுவும் 30 அடி வைட் ரோட்டில் இருக்குது. ஸோ ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு 64 அடி ஃப்ரண்டேஜோடு இருக்குது. இதுடைய லென்த் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் சைடில் உங்களுக்கு 70 அடி லென்த் இருக்குது. அதே மாதிரி வெஸ்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 73 அடி லென்த் இருக்குது. இது ரெண்டு பிளாட்டையும் சேர்த்து இருக்கிற சைஸில் பின்னால் இருக்கிற சைஸை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன், அதாவது லென்த்தை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். இது அப்படியே ரெண்டாக பிரித்து ரெண்டு பிளாட்டை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இதுக்கும் அதுக்கும் இடையில 3 அடி டிஃப்ரென்ஸ் இருந்தது இல்லையா, அது வந்து 1.5 அடி டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதாவது 71 அடி
ஆறு இன்ச்சஸ் அதாவது 71.5 அடி அந்த சைஸில் வந்து ஒரு சைடு இருக்கும். ஸோ அந்த ஒரு 1.5 அடி டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு சிங்கிள் பிளாட்டாக பார்க்கும்போது இருக்கும், ரெண்டு பிளாட்டும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 அடி டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரி, நான் சொன்ன மாதிரி சவிதா டென்டல் காலேஜிலேருந்தும் நீங்கள் வந்து புளியம்பேட் ரோடு வழியாக இந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு இந்த ரெண்டு ஆக்சஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேலப்பஞ்சாவடி ஜங்ஷன் இருக்கு இல்லையா, பூந்தமல்லி ரோட்டில் வேலப்பஞ்சாவடி சிக்னல் இருக்கு இல்லையா, கஜலட்சுமி கல்யாண மண்டபம்லாம் இருக்கும். அந்த கஜலட்சுமி கல்யாண மண்டபம் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா திருவேற்காடு உள்ளே போகிறதுக்கான திருவேற்காடு என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கும், அந்த கோயிலோட ஆர்ச் எல்லாம் இருக்கும் பூந்தமல்லி ரோட்டில். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெமிலியரான ஒரு பஸ் ஸ்டாப்பு, ஒரு ஃபெமிலியரான சிக்னல். அந்த வேலப்பஞ்சாவடியில் இருந்தும் இந்த லேண்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வேலப்பஞ்சாவடியிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் தான் இது இருக்கும் டிஸ்டன்ஸு, அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நாலு பக்கமும் சுற்றி சுற்றி வந்து ஆக்சஸ் இருக்குது. சரி, இது வந்து வேலப்பஞ்சாவடி அப்படின்னா அது நார்த் சைடில் இருக்குது, ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சவுத் சைடில் இருக்குது, சவிதா டென்டல் காலேஜ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வெஸ்ட் சைடில் இருக்குது. அப்போ ஈஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்ட்டில் உங்களுக்கு போரூர் டோல்கேட் இருக்கு இல்லையா, போரூர் டோல்கேட் வந்து இங்கேருந்து ஹார்ட்லி வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் போரூர் டோல்கேட் இருக்குது. ஸோ நாலு பக்கமும் ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு சென்டர் பிளேஸில் நல்ல ஒரு ரிச்சான லேஅவுட்டில், அதுவும் ஆயில் மில் ரோடு ஆக்சஸோட உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுவும் இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இந்த ஏரியாவில் பெருசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இம்மிடியட்டாக வாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, ரொம்ப சீக்கிரமே இது சேல் ஆகிடும். ஏன்னா இங்கே ப்ராப்பர்ட்டி அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. அடுத்து ஆயில் மில் ரோட்டில் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது அதோடைய ப்ரைஸும் இன்றைக்கி ரொம்ப ஹையாக இருக்குது. அதுவும் ஐயப்பந்தாங்கல் ரோட்டில் மெயின் ரோட்டில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டதுனால ஆயில் மில் ரோட்டுடைய லேண்ட் ரேட்டு ப்ராப்பர்ட்டி ரேட்டு பார்த்திங்கன்னா நல்லா அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் அங்கே இருக்கிற மார்க்கெட் ரேட்டை விட இது ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம். எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 7,500 பர் ஸ்கொயர் ஃபீட், அவ்வளோதான் ப்ரைஸு. அந்த ப்ரைஸில் கொடுக்குறோம். இந்த லேண்டு சிஎம்டிஏ அப்ரூவ்டு லேண்டு, இந்த லேஅவுட்டே சிஎம்டிஏ அப்ரூவ்டு லேஅவுட்டு தான். ஸோ உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் விஷயம் எல்லாமே கிளியராக இருக்குது. இன்னும் டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் எல்லாமே கூட நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள், நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரைஸில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஐயப்பந்தாங்கல் ஆயில் மில் ரோட்டில் திரும்ப சான்ஸ் கிடைக்காது. ஸோ வேணும்னா உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள், உடனடியாக சைட் விசிட் பண்ணுங்கள். கூகுள் லொக்கேஷன் கொடுத்துட்டு நீங்கள் இடத்த பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் இடத்த பார்க்க வர்றீங்க அப்படின்னா அந்த டைமில் எனக்கு கால் பண்ணிங்கன்னா நானும் வர்றேன். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வரேன். எனக்கு ஒரு 1 ஹவர் முன்னால் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நானே வந்து உங்களுக்கு இடத்த காட்டுறேன், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாம் இதை பற்றி ஃபர்தராக பேசிக்கலாம், சரிங்களா? ஸோ ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு நான் அதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுபோல் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எங்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா நான் அதுடைய டாக்குமெண்டேஷன் எல்லாம் கிளியராக வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்காங்கன்றதை பார்த்துட்டு ப்ரைஸும் எப்படி ஆயில் மில் ரோட்டில் இந்த மாதிரி கம்மியாக ரேட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறனோ அது மாதிரி ஒரு நல்ல ப்ரைஸில் உங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து நான் விற்று தரேன். நான் நீங்கள் அதிகமாக ப்ரைஸ் சொன்னீங்கன்னா சீக்கிரமாக ஒரு ப்ராப்பர்ட்டி விற்காது, அது அப்படியே வச்சிட்ருக்கணும். யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வாங்கலாம், லக்கில் வாங்கலாம், அவ்வளோதானே தவிர சரியான ப்ரைஸ் கொடுத்தா தான் ஒரு ப்ராப்பர்ட்டி உடனடியாக சேல் ஆகும். ஸோ அந்த மாதிரி கரெக்டான ப்ரைஸையும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி நான் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக உங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்று கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்கிறதா இருந்தாலும் எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு மீண்டும் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.